பொறுப்புகள் என்கிற தலைப்பிலே ஒரு தகப்பன் எவ்விதமான பொறுப்புகளை உடையவராய் இருக்கிறார், அவர் எப்படி தன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி சில காரியங்களை நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருந்தோம். ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளை நல்ல நிலைமையிலே வளர்க்க வேண்டும், நடக்க வேண்டிய வழியிலே அவர்களை நடத்த வேண்டும், பிள்ளையின் ஆத்துமாவை முன்வைத்து நடத்த வேண்டும், பரிசுத்த ஆவியானோடு இணைந்து நடக்க கற்றுக் கொடுக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை கருத்தாய் போதிக்க வேண்டும், கர்த்தருக்கு ஏற்ற போதனையிலே பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நம் சில காரியங்களை தொடர்ச்சியாக தியானித்தோம். கர்த்தருக்கு ஏற்ற போதனை என்ன? கர்த்தருக்கு ஏற்ற போதனை எவ்விதமா இருக்கிறது? ஒன்று, கட்டளைகள், கற்பனைகள், நியாயங்களை கர்த்தருக்கு கர்த்தருடைய போதனையா இருக்கிறபடினாலே அதை பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும். இரண்டாவது, கர்த்தருக்கு ஏற்ற போதனை என்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதை பிள்ளைகளுக்கு நாம் போதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பிள்ளைகளுக்கு இருந்தாதான் அவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வார்கள். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பன் அல்லது தாய் போதிக்க வேண்டும். ஏன் அதை போதிக்க வேண்டும் என்றால் அது பிள்ளைகளை பாவம் செய்யாமல் தடுக்கும், பிள்ளைகளை நன்றாக இருக்க வைக்கும். அது வாழ்க்கையிலே தடுமாற்றம் வரும்போது புது வழிகளை கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாக்கி கொடுக்கிறது. இன்றைக்கு நான்காவது காரியத்தை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும். கவனிக்கிறீங்க தானே? அல்லேலூயா. ஏன் நாம் கர்த்தருக்கு பயப்படுதலை பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டுமா? பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படும் போது அவர்கள் ஞானவான்களாய் மாறுகிறார்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானத்தை பெற்றுக் கொள்வதற்கு எவ்வளவோ நாம் பிரயாசப்படுகிறோம், எவ்வளவோ முயற்சி பண்ணுகிறோம். நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் நல்ல ஞானவான்களாய் மாற வேண்டும் என்று நம்மளால் ஏன் அளவு நம்ம பிரயாசப்படதான் செய்கிறோம். நம்மளை விடவும், நம்ம பிள்ளையை விடவும் அடுத்த பிள்ளைகள் ஒரு ஸ்டெப்பில் கூட உயர்ந்திருக்க கூடாது. நம்ம பிள்ளைதான் எல்லாத்துல முன்னணியில் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப பிரயாசப்படுவோம். ஞானம் பிள்ளைக்கு வேணும், ஞானம் வேணும். ஆனால் ஞானத்துக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகள் இன்றைக்கு நான் அந்த பிள்ளைகள் மதியீனமாய் வாழ்வதை தான் நான் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு பிள்ளைகளிடத்தில் இல்லாமல் போய்விட்டது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மூன்று காரியம் முக்கியமான ஒன்று உண்டு. ஒன்று அறிவு, ரெண்டு புத்தி, மூன்று ஞானம். அறிவு என்பது நாலேஜ், அதாவது நம்ம பார்ப்பவைகள், கேட்பவைகள், படிப்பவைகள் மூலமாக நமக்கு உண்டாகிறவைகள் தான் அறிவு. புத்தி என்றால் அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல். இது இப்படிதான், இது இப்படிதான் புரிந்து கொள்ளுகிறது. இவர் ஏன் இப்படி பேசுகிறாரு, இவர் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாரு, இப்ப ஏன் இப்படி நடக்கு, இதை புரிந்து கொள்வது. புரிந்து கொள்ள, அறிந்து கொள்வது என்பது வேறு, புரிந்து கொள்வது அதுதான் புத்தி, அண்டர்ஸ்டாண்டிங். மூன்றாவது ஞானம், விஷ்டம், அதாவது அறிந்து கொண்டதையும் புரிந்து கொண்டதை வைத்து வாழ்க்கையில செயல்படுத்துவதுதான் ஞானம். அல்லேலூயா. இன்றைய தலைமுறைகளுடைய காரியங்களே வித்தியாசமாக காணப்படுகிறது. இன்றைக்குள்ள மொத்த சமுதாயத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள், கொஞ்சம் யோசித்து பாருங்க. எல்லாருடைய அந்த மைண்ட் செட் இன்னைக்கு மாறிவிட்டது. படிக்காம பாஸ் ஆகணும், கஷ்டப்படாம வேலை கிடைக்கணும், எல்லாமே உடனே கிடைக்கும், நினைச்ச உடனே கிடைக்கணும், காசுக்காக எதை வேணாலும் செய்யலாம். சினிமா, கிரிக்கெட், செல்போன் தான் இன்னைக்கு எல்லாருக்குமே உலகமா இருக்கிறது. ஆசிரியர்கள், வயதுக்கு மூத்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு மதிக்கிறது இல்லை. முன்னாள் அதே போல ஊழியக்காரர்கள் இன்னைக்கு மதிக்கிறது இல்லை. பழைய ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன், அங்க வழியில போகும்போது அவங்க 50 வயசு, 60 வயசு, 70 வயசு உள்ளவங்களா இருப்பாங்க. போன உடனே அப்படியே எழுமி நின்று ஐயா சோத்திரம்னு சொல்லுவாங்க. இன்னைக்குள்ள தலைமுறைகள் காலுக்கு மேல காலையும் போட்டு போன ஐயா தூரமா அல்லேலூயா. பெண்பிள்ளைகளும் அப்படிதான் கண்டோதரம். சண்டே ஸ்கூல்ல அடிப்படையில் பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும். ஊழியக்காரனை கண்டான் வணக்கம் சொல்லணும், ஒரு வயசுக்கு மூத்தவங்களை கண்டா வணக்கம் சொல்லணும். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கவனிக்குங்க, அம்மா அப்பா கவனிச்சுங்க, பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுக்க. நான் இது குறித்து பேசுவேன், கனமான குறித்து வேற நாளும் பேசுவேன். அடுத்தவங்க மதிக்க கட்டி கொடுக்கணும். இல்லை, வயசுக்கு மூத்தவங்களை மதிக்கிறது இல்லை, வாடா வாடானதான் வயசுக்கு மூத்தவங்களை எல்லாம் கூப்பிடுறது. அப்படி எழுத்து நிற்கிறாங்க, வயசுக்கு மூத்தவங்களை எழுத்து நிற்கிற ஒரு கூட்டமாக தான் காணப்படுகிறது. ஆசிரியர்களை இன்னைக்கு மதிக்கிறது இல்லை,
என்னது பேராசிரியர்களை மதிக்கிறது இல்ல. இப்போ ஒரு பொல்லாத ஒரு பழக்கம், என்னது வழியில போறவங்களை கிண்டல் பண்ணி அவங்கள வீடியோ பிடிச்சி போடுறது சோதரம். அது என்ன சொல்லுவீங்க? என்ன தலைமன் அப்படியே மாறிட்டு வருது, மாறிட்டு ஆசிரியர்களை மதிக்கல. ஒரு குருவை ஒருத்த மதிக்கல, இந்த குருவை சொல்லல, ஆசிரியரை சொல்ல, டீச்சரை ஒருத்த மதிக்கல. நீ கடைசி முட்டாளதான் இருப்பாய். நீ எவ்வளவு பிரயாசப்படு, எவ்வளவு பிரயாசப்படு. எனக்கு ஒரு சகோதரன் தெரியும், அந்த கிளாஸ்ல இருக்க காலேஜ் படிக்கும்போது ரொம்ப டீச்சரை கிண்டல் பண்ணுவான், டீச்சரை ரொம்ப ஆசிரியர் ரொம்ப கிண்டல் பண்ணுவான். அந்த டீச்சருடைய பாடத்தில் அவனுக்கு 4 மார்க்கு, காலேஜில் 4 மார்க்கு. எவ்வளவு பிரயாசப்பட்டு எடுக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? ஆசிரியர் எல்லாம் அறிவை போதிக்கிறவர்கள், கற்றுக் கொடுக்கிறவர்கள், நம்ம வாழ்க்கையின் மேன்மைக்காக பிரயாசப்படுகிறவர்களை அவங்களை கிண்டல் பண்ணி, அவங்கள்ட்ட தப்பா பேசி, அவங்களை அடிக்க போய், அவங்கள கல்லறிந்து, அவங்கள மோசமா சித்தரித்து, வீடியோக்கள் போட்டு இப்படி பண்ணினா ஞானம் வராது, முட்டாள்தனத்தின் உச்சகட்டத்துக்கு போய்விடுவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு தலைமுறை ஆசிரியர்களை பெரியவர்களை மதிப்பதில்லை, வயதுக்கு மூத்தவர்களை மதிக்க வேண்டும் என்று என்னுடைய பெற்றோர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள், என்னுடைய ஆசிரியர் கற்றுத் தந்திருக்கிறார்கள், என்னுடைய போதல் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு வாங்கையா அப்பனையே நான் மதிக்கிறது இல்லை, நான் கண்டவன் எதுக்கு மதிக்கணும் அப்படின்னு சிலருடைய எண்ணங்கள் வரும். உன் பாடு ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. பாருங்க, ஆசிரியர்களையும் மூத்தோர் எல்லாம் அவங்கள பார்த்து அவங்க பார்வையில புழுபூச்சி மாதிரி நினைக்கிறாங்க. வரலாறு என்ன, பண்பாடு என்ன, இலக்கியம் என்ன, அரசியல் என்ன, கலை என்ன, ஒரு பிள்ளை கண்டு பாருங்க, ஒரு சுக்கும் தெரியாது. அது குறித்த ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத அளவுக்கு பிள்ளைகள் இன்னைக்கு வளர்கிறார்கள். நல்ல ஒரு புத்தகத்தை கொடுங்க, ஒரு வரி கூட வாசிக்கிறது கிடையாது இன்னைக்கு பிள்ளைகள், ஒரு வரி கூட வாசிப்பதற்கு முன் வருவதில்லை. ஒரு பிள்ளைகிட்ட ஒரு பைபிளையோ புத்தகம் கொடுத்து, தமிழாகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் தப்பு இல்லாமல் வாசிக்க தெரியல. நீ தமிழும் அறகுறை, இங்கிலீஷும் அறகுறை. வீதியில் நின்று ஒருத்தன் விஷம் குடித்தாலும் அவங்ககிட்ட பின்னு செல்ஃபி எடுத்து அவர் விஷம் குடிக்கும் போது நான் எடுத்த ஃபோட்டோ சொத்தம். ஒருத்தன் எவனாவது ஆக்சிடென்ட் ஆகி கிடப்ப ரத்தத்தில் வெள்ள கிடப்பான், அவர் ரத்த வெள்ளத்தில் இருக்கும்போது நான் எடுத்த ஃபோட்டோ. இன்னைக்கு செல்ஃபி மோகத்தில் அப்படியே எடுக்கக்கூடாது, சொல்ல செல்ஃபி எடுத்து போடுங்க, நானும் போட தான் செய்வேன். ஆனால் ஒருத்தர் ஆபத்தில் இருக்கும்போது அவங்ககிட்ட போய் செல்ஃபி எடுக்காதீங்க. நாளைக்கு நீயும் ஆபத்தில் இருக்கும்போது பல பேர் வந்து ஒன்றையும் செல்ஃபி எடுப்பாங்க, ஒன்றையும் வச்சு. ஒரு ஆபத்தில் இருக்கும்போது உதவி செய்யுங்க, ஒரு என்ன கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி செய்யுங்க, அங்கே போய் செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமைக்கு உலகம் மாறி போயிட்டு வீதிகளில் நின்று கொண்டு செல்ஃபி எடுப்பது, உள்ளாலே தெரியிற அளவுக்கு ஃபேன் போட்டு காண்டா மிருகம் போல முடிய வெட்டி ஒரு வினோத மிருகம் போல சிலது சுத்திட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா தலையெல்லாம் அப்படி காண்டா மிருகத்துக்கு இருந்த போல, அப்படி பைத்தியக்கார தனமா இருந்த போல, இப்படி இங்க சிறைச்சிட்டு இங்க முடிய இப்படி வச்சுட்டு அப்படி ஒரு வினோதமான மிருகம். முகத்துல சிரிப்பும் இல்ல, முகத்துல ஐஸ்வர்யம் இல்ல, ஒரு மிருகம் போல, ஒரு புதிய மிருகம் போல அப்படியே வருது ரோடுக்குள்ள. யாரையா யார சொல்றேன்? நம்ம பிள்ளைகளை தாயா சொல்றேன், நம்ம பிள்ளைகளை தாமா சொல்லுகிறேன். இன்னைக்கு ஒரு கிராமம் இல்ல, எல்லா கிராமத்திலையும் இப்படிப்பட்ட நிறைய மனித மிருகங்களை நாம் பார்க்கிறோம். எனக்கு சின்ன சந்தேகமா வருது, உண்மையில ஆண்டவர் தான் மனுஷனை படைச்சாரா இல்ல குரங்கில் இருந்து மனுஷன் வந்தானா? சோத்திரம் இதெல்லாம் சொல்லுவாங்க, குரங்கில் இருந்து மனுஷன் வந்தானா, வந்த மனுஷன் குரங்கு அப்படியே உருமாறி 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 ஒரு நாள் மனுஷனாக மாறிட்டான். பல ஆண்டுகளுக்கு முன்புதாங்க இப்படி நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த அவங்க சொன்ன உண்மை தான் தெரியுது எனக்கு பார்க்க. ஏன்னா இப்போ மனுஷன் அப்படியே உருமாறி 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 ஒரு புதிய மிருகமாய் மாறிக்கொண்டிருக்கிறான். கிழிஞ்ச ஃபேண்டு தான் எனக்கு ஃபேஷன். முடிவட்ட பாருங்க, ஒருத்தர் முடிவட்ட, அம்மா அப்பா நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க உங்கள் பிள்ளைகளுக்கு? முடிவட்ட பாச்சு, நீங்க தானே காசு கொடுத்து விடுவீங்க. ஒரு பிள்ளை அவலட்சணமா முடிய வளர்க்கும் போது, ஒரு பிள்ளை அவலட்சணமா முடிய வெட்டிட்டு இருக்கும் போது, சூப்பர் மக்களே சூப்பர் அப்படி தொட்டுக்கிட்டீங்க. என்ன செய்ய கையா, என்ன செய்ய, உங்க பிள்ளை தானே, உங்க பிள்ளை தானே. என்ன செய்யணும் தெரியுமா? ரோட்ல போன கீழே இருக்கல சாரு, நைட்டு தூங்கும் போது தலையில வச்சு ராங்க விட்டாங்க,
மறுநாள் வெட்டிட்டு வந்துருவான். அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு விகாரமான தோற்றத்தோடு கூட விசித்திரமான மிருகமாக மனிதன் இந்த சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? ஞானமில்லை. ஞானமின்மை. கர்த்தருக்கு பயப்படாதபடிக்கு ஞானம் இல்லாத தான் விசித்திர மிருகமாக இன்றைக்கு மனிதர்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். ஞானம் இருந்தா தான் இந்த உலகத்துல சிறந்த வாழ்க்கை வாழ முடியும். ஞானம் இருந்தா தான் இந்த உலகத்துல மகிமையான வாழ்க்கை வாழ முடியும். ஆகவே நம்ம பிள்ளைகளுக்கு ஞானம் தேவை. இந்த ஞானத்தை கடையில வாங்க முடியாது. இந்த ஞானம்ங்கிற பேரிச்சிருக்கிறவங்க ஒருவேளை திருமணம் செய்யலாம், ஆனா கடையில போய் ஞானத்தை என்ன செய்யாது முடியாது, வாங்க முடியாது. இந்த ஞானம் எப்படி வரணும்? கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவளுக்கு ஞானத்தை போதிக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். வருகிறது. ஒரு மனுஷனுக்கு ஞானம் இருந்தால் அவன் உலகத்தில் சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொன்னேன். அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்ற ஞானவான்கள் எப்படி இருக்கிறார்கள்? நீதிமொழிகள் 3:35 நீதிமொழிகள் 3:35 ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா. யார் யாரெல்லாம் ஞானம் உள்ளவங்களா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் வச்சிருக்க மிகப்பெரிய ஆசீர்வாதம் கனம். அல்லேலூயா. நல்ல கனத்தை போற இடங்களில் மதிப்பு. ஞானவானுக்கு எங்க போனாலும் மதிப்பு தான். ஞானவான்களை எல்லா இடத்திலும் தூக்கி நிறுத்துவார்கள். ஞானவான்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை காண முடியும். ஞானவான்களுக்கு முதல் மரியாதை கொடுப்பாங்க. ஞானவான்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஞானவான்கள் கரத்தை சுதந்திரித்துக் கொள்வாங்க. ஒருவேளை நம்ம வேறு விதங்களில் குறைவுபட்டவளா இருந்தாலும் ஒரு மனுஷன் ஞானம் உள்ளவனாய் ஒரு இடத்துல இருக்கும் போது ராஜாக்களாலும் அவன் மதிக்கப்படுவான். அல்லேலூயா. ஞானமுள்ள யோசேப்பு எகிப்துக்கு அதிபதியா அதிகாரம் 10 சொல்லுகிறது, ஞானவான்கள் அறிவை சேமித்து வைத்து வைக்கிறார்கள். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள். அப்ப ஞானவான்களுக்கு தான் அறிவு உண்டாகும். எத்தனைதான் படிச்சாலும் படிச்சு 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 படித்த முட்டாள்களாய் போவர்களும் உண்டு. படித்த முட்டாள்களை போவது உண்டு. நான் நிறைய படித்த முட்டாள்களை பார்த்துருக்கிறேன். நல்ல நிலைமையில நல்லா படிச்சிருப்பாங்க. படிச்சு பெரிய டாக்டர் ஆயிருப்பாங்க. அந்த டாக்டருக்கு தெரியும் என்னென்ன காரியம் செஞ்சா தீமைன்னு தெரியும். அதே தீமைகளை அந்த டாக்டரை செஞ்சுட்டு இருப்பான். அந்த டாக்டர் புகைப்பிடித்து கொண்டு இருப்பான். அந்த டாக்டர் குடித்து கொண்டு இருப்பான். இவர்களைத்தான் வேதாகம முட்டாள்கள் என்று சொல்லுகிறது. படித்த முட்டாள்கள், படித்த முட்டை பெரிய எம்ஏ எம்ஏ பிஏ அது இதுன்னு எல்லாம் படிச்சிருப்பாங்க. கடைசியில் கீழ்த்தரமாக நடந்து கொள்வார்கள். தண்ணி அடிச்சு ரோட்டில் படித்து கிடப்பாங்க. இவர்களை தான் படித்த முட்டாள்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே படிக்கிற எல்லாரும் அறிவாளியாய் மாறிவிட முடியாது. கற்றுக்கொள்கிற எல்லாரும் அறிவாளிகளாய் மாறிவிட முடியாது. படித்து பண்டிதனாக வேண்டும். படித்து முட்டாளாக கூடாது. அவன் முட்டாளாகாம அவன் பண்டிதனாக மாற வேண்டும் என்றால் அவனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வேண்டும். அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. உங்களால் எவ்வளோ படிக்க வைக்க முடியுமோ அவ்வளோ மகிமையாக படிக்க வைங்க, சிறப்பாக படிக்க வைங்க. பிள்ளைகளுக்கு நல்ல டியூஷனை கொடுங்க. அதை காட்டிலும் அதிகமாக வேதத்தில் பிள்ளைகளை பழக்குவீங்கள். அல்லேலூயா. உலக ஞானம் தேவனுக்கு முன்பதாக பைத்தியம். உலக ஞானம் தேவனுக்கு முன்பதாக பைத்தியம். வேத ஞானமே ஒருவனை தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. ஆகவே அவர்கள் அறிவை சேமித்து வைக்கிறார்கள். எங்கே அறிவு தேவைப்படுகிறதோ அங்கே அவர்கள் பயன்படுத்துவார்கள். 3 நீதிமொழிகள் 14:24 சொல்லுகிறது. நீதிமொழிகள் 14:24 பயந்து தீமைக்கு விலகுகிறான். அல்லேலூயா. ஒருத்தனுக்கு ஞானம் வந்தா அவன் என்ன செய்வான்? அவனுக்கு தீமையை கண்ட உடனே அவனுக்கு பயப்படுவான். ஐயோ இந்த தீமையை நம்ம செய்யக்கூடாது, இந்த பிரச்சனை இதில் நம்ம தலையிடக்கூடாது, இந்த காரியத்தை நம்ம தலையிடக்கூடாது, அது பாவம், அது தீமை அப்படின்னு சொல்லி பொல்லாப்புகளுக்கு தீமைக்கு ஞானம் உள்ளவன் விலகி நடப்பான். அல்லேலூயா. உங்கள் பிள்ளை ஞானம் உள்ளவங்களா இருந்துச்சுன்னா அது தீமை வரும்போது விலகி நடப்பார்கள். ஐயோ என் ஃப்ரெண்டு
ரொம்ப அவனை ஏமாத்திட்டான். அப்படி எல்லாம் உங்க பிள்ளை எல்லாம் ஏமாத்த முடியாதவன் ஞானவனா இருந்தா. கரங்களை தட்டி அலேலுயா. ஞானவான்கள் தீமைக்கு விலகுவார்கள். ஐந்து அடுத்ததாக நீதிமொழிகள் 16:14 சொல்லுகிறது, ஞானம் உள்ளவன் ராஜாவின் கோபத்தை அடக்குவான். அலேலுயா. ஆற்றுவான். ஒருவன் ஞானம் உள்ளவனா இருந்தா ஞானமுள்ள மக ராஜாவுடைய கோபத்தை ஆற்றுவான். இன்னைக்கு அதிகாரிகள் எல்லாம் கோபம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க, ராஜாக்கள் எல்லாம் பயங்கர கோபம் உள்ளவங்களா இருப்பாங்க. சில நேரம் நம்ம மேல கோபப்படுவாங்க, நம்மளுடைய சூழ்நிலைக்கு மேல கோபப்படுவாங்க. நம்ம தப்பு பண்ணாம இருந்தா கூட நம்ம தப்பு பண்ணதா சொல்லி சில நேரங்கள் நம்ம மேல பழி சாட்டுவாங்க. பழி சாட்டு பற்றி அவங்க நம்ம மேல கோபமா இருப்பாங்க. கோபமா இருந்து அவங்க கூட திரும்ப திரும்ப மோதி கொண்டு இருந்தோம் சொன்னா அவங்க கோபம் பெரிதாகி ஒரு நாள் அந்த கோபமே நம்மளே அழித்து போட்டு விடும். அல்லேலூயா. ஆனா என்ன செய்ய தெரியுமா, அப்படி கோபம் உள்ளவங்களை ஆற்றல் எரிகிற நெருப்புல எண்ணெய் ஊற்றி விடக்கூடாது. நிறைய பேர் அப்படிதான் எரிந்து கொண்டே இருக்கு, கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றி 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 ஊற்றிட்டு அதை வளர்த்துட்டு இருப்பாங்க. திரும்ப திரும்ப கோபத்தை மூட்டிட்டு இருப்பாங்க மற்றவங்களுக்கு. வேதவசனம் சொல்லுகிறது, கோபத்தை மூட்டுவதனால அழிவு நமக்கும் தான். நம்ம கோபத்தை மூட்டாம அந்த கோபத்தை ஆற்றுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். யார் கோபத்தை ஆற்றுவார்களாம்? ஞானமுள்ளவங்க. ஞானமுள்ள மனைவி தன் புருஷனுடைய கோபத்தை ஆற்றுகிறான். ஞானமுள்ள பிள்ளைகள் தன் பெற்றோருடைய கோபத்தை ஆற்றுகிறார்கள். ஞானமுள்ளவர்கள் எல்லாம் தங்களுக்கு மேலே இருக்கிற மேல் அதிகாரிகளுடைய கோபத்தை ஆற்றுகிறார்கள். அப்படி கோபத்தை ஆற்றும் போது அவர்கள் நமக்கு சிநேகிதராய் மாறிவிடுகிறார்கள். பிற்காலத்தில் நம்முடைய வாழ்க்கையை மகிமை உள்ளதாய் மாறும். ஆமே. அப்போ ஞானவான் தான் கோபத்தை ஆற்ற முடியும். நீதிமொழி 21:22 சொல்லுகிறது, நீதிமொழி 21:22 ஞானம் உள்ளவன் சத்துடைய கோட்டைகளை தகர்ப்பான். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஆளு தண்ணி சொல்லலாமா? ஞானம் உள்ளவன் சத்துருக்களுடைய கோட்டைகளை தகர்த்து போடுவான். அவர்கள் நம்பி இருக்கிற அரணை உடைத்து போடுவான். பிசாசு நிறைய கோட்டைகளை கட்டி வச்சிருப்பான். நம்ம முன்னேறாம, நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வராம, நம்ம வாழ்க்கையில நன்மை வராம நிறைய தடைகளை போட்டு வச்சிருப்பான். நிறைய கோட்டைகளை கட்டி அடைச்சி வச்சிருப்பான். அந்த இடத்துல யார் ஞானமான இருக்கிறானோ அவன் அந்த கோட்டையை உடைப்பான். அலேலுயா, அலேலுயா சொல்லுங்க, அலேலுயா, அலேலுயா. இல்லாததுலாம் அழுதுட்டு தான் இருப்பாங்க. ஒரே தடை பாஸ்டர், ஒரே தடை ஐயா, ஒரே தடை, தடை வாழ தடை. ஆனால் தடைகளை பார்த்து பயப்படாம, தடைகளை பார்த்து தடைகளை எதிர்கொள்கிற சவால் உள்ள வாழ்க்கை நம்ம வாழணும். தடைகளை பார்த்து உட்கார்ந்து விடுகிறவர்கள் அல்ல நாம் எல்லாம். தடைகளை பார்த்து அமர்ந்து விடுகிறவர்கள் அல்ல நாம் எல்லாம். என்ன தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை உடைத்து கொண்டு முன்னேறணும்னா அவனுக்கு ஞானம் வேணும். அலேலுயா. நமக்கு முன்னால் இருக்கிற என்ன தடை, அது எப்படி மேற்கொள்வது, அது எப்படி அகற்றுவது என்று சொல்லி ஞானம் வேணும். செங்கடல் முன்னாலே மோசே கோலையை எடுத்து நீட்டினான். எரிகோ கோட்டைக்கு முன்னாலே யோசுவா கோலை எடுத்து நீட்டல. அலேலுயா. செங்கடல் முன்னாலே மோசே கோலையை நீட்டினாரு. அதே போல நமக்கும் அந்த இது கையில் ஒரு ஈட்டியை கடவுள் தந்திருக்காருன்னு சொல்லி யோர்தானுக்கு முன்னால் அவன் ஈட்டியை நீட்டவில்லை. ஒவ்வொரு தடைகளுக்கு பின்னால் ஒரு ரகசியம் இருக்கிறது. அதை அறிந்து அதற்கு ஏற்றபடி தான் தடைகளை உடைக்கணும். இது ஞானவானால மட்டும்தான் முடியும். அலேலுயா. உங்க குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாத தடையா இருக்கட்டும், உங்க குடும்பத்தில் இருக்கிற மற்ற தடைகளா இருக்கட்டும், எந்த தடைகளா இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் அகற்றுகிற பொறுப்பு ஞானவானுக்கு உண்டு. ஞானவான்கள் அதை செய்வார்கள். ஆமென். நீதிமொழி 24:5 சொல்லுகிறது, நீதிமொழிகள் பிரசங்கம் 24:5 சொல்லுகிறது, ஞானமுள்ளவன் பலமுள்ளவன். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன். யார் அவனை சீக்கிரத்தை டிஸ்கரேஜ் பண்ணிவிட முடியாது. அவனை சீக்கிரத்தை மன உளைச்சல்கள் கொண்டு வந்து விட முடியாது. அவனுடைய முகத்தை கோண வைக்க முடியாது. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா சின்னதா ஒரு பிரச்சனை இருந்தாலும் முகம் நினைச்சிருப்பாங்க, அப்படியே தொங்க போட்டு என்ன ஆச்சு, ஒன்றும் இல்லை இருக்கு, ஏன் தான் என் வாழ்க்கை முடியுமா. இது யார் தெரியுமா, மனதில் பலன் இல்லாதவர்கள், சரீரத்தில் பலன் இல்லாதவர்கள். சிலருக்கு சரீரத்தில் பலன் இருக்கும், மனதில் பலன் இருக்காது. சின்னதாக ஒரு இது கிண்டல் பண்ண போதும் போச்சு, அவ்வளோதான் வாழ்க்கையை அடுத்து போச்சு, எல்லாமே போச்சு, எல்லாமே இன்னும் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான் என் வாழ்க்கை போச்சு போச்சு. நீ சாகுறது தான், சாகுறது வேற வழியே இல்லை. இல்லை இல்லை அப்படி அல்ல. நீ ஞானமுள்ளவனாக இருந்தா
உனக்கு நம்பிக்கை வேணும். இதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மகிமையான வாழ்க்கை இருக்கு, இதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு மேன்மையான வாழ்க்கை இருக்கு. அதற்காகவே நான் இந்த பிரச்சனை எனக்கு வருகிறது, அதுக்காக தான் இவங்க என்ன இப்படி பேசுறாங்க, அதுக்காக தான் இப்படி என்ன குற்றம் சாட்டுறாங்க, அதுக்காக தான் இப்படி என்ன செய்யறாங்க. ஆகவே நான் யாருக்கும் என்ன விழுந்து போக மாட்டேன், யாருடைய வார்த்தைக்கு விழுந்து போக மாட்டேன், யார் என்ன என்ன வேண்டுமானு சொல்லட்டும், நான் பயப்படவே மாட்டேன். ஒரு தோல்வி ஒரு தோல்வியா இருக்கலாம், குடும்பம் ரெண்டு தோல்வி மூணு தோல்வியா இருக்கலாம், என்னைக்குமே நீங்க தோல்விக்குள்ளால் இருக்க போறதில்ல, என்னைக்குமே நீங்க கஷ்டத்துக்குள்ள இருக்க போறதில்ல. துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் வேதனை அனுபவித்த வருஷங்களுக்கும் மேலா 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 கத்தவங்களை நிப்பாட்ட போகிறான். ஆமே. எலியா ஒரு பெரிய மனுஷன், அவன் அவன் வானத்திலிருந்து அக்னியே கொண்டு வந்தவன், பெரிய மனுஷன், மழையை பெய்ய பண்ணினவன், மழையை நிப்பாட்டினவன். ஒரு பொம்புல சொன்ன ஒரு வார்த்தைக்கு தாக்கு பிடிக்க முடியாம போய் கெடுத்துட்டு ஆண்டவரே எடுத்துக்கொள்ளலாம், ஆண்டவரே எடுத்துக்கொள்ளலாம். ஏப்பா என்ன உலகத்தை வச்சிருக்கீங்க, ஏப்பா உலகத்தை வச்சிருக்கீங்க, என்ன எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்ளும். 850 பாபாலின் தீக்கதரிசியை வெட்டினவனுக்கு ஒரு பெண்ணின் வார்த்தைக்கு முன்னால் நிற்க முடியவில்லை. சில நேரத்தை வார்த்தை நம்மளை கொல்லும், சில நேரத்தை வார்த்தை நம்மளை குத்தும், சில வார்த்தை நம்மளை காயப்படுத்தும், ரொம்ப நம்மளை என்ன செய்யணும், வேதனைப்படுத்தும், நம்மளை எலும்பு விடாத முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு வார்த்தை நம்மளை அழுத்தி கொண்டு இருக்கும். ஆனால் ஒன்று 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 கர்த்தருடைய வார்த்தை என்று ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்ய கர்த்தர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாது, நானும் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதி வரகத்தான் உன்னை தாங்குவேன்னு சொல்லி ஆண்ட வாக்கு தந்து வந்திருக்க, அதனால தான் சோர்ந்து போவதில்லை என்கிற எண்ணம் யாருக்கு வரணும்னா ஞானவானுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்ற பிள்ளை பரிசுத்த தோத்தம்னு சொல்லிட்டு சுவிசேஷம் பண்ணாது, தற்கொலை பண்ணாது. அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்ற பிள்ளை பாடத்தில் கொஞ்சம் மார்க் குறைஞ்சு இருந்ததுக்காக முகத்தை தொங்க வச்சுட்டு இருக்கிறாரு, நான் அடுத்துதான் சாதிப்பேன். அல்லேலூயா. அப்போ ஞானவான்கள், ஞானவான்கள் தான் அவர்கள் கனத்தை சுமந்திருப்பாங்க, அவங்க அறிவை சேர்த்து வைப்பாங்க, பயந்து தீமைக்கு விளங்குவாங்க, கோபத்தை மற்றவருடைய கோபத்தை ஆற்றுவார்கள், தடைகளை உடைப்பார்கள், பலத்தோடு ஆத்மாவிலும் ஆவியிலும் பலத்தோடு அவர்கள் வாழ்வார்கள். எடுத்து வாசிங்க நீதிமொழிகள் 24:3. நீதிமொழிகள் 24:3. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிறுத்தப்படும். இங்கே வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாழ்க்கையை குறிக்கிறது, வாழ்க்கையை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நிறைய அறிவு இருக்கு, அறிவில்லாத பிள்ளையே கிடையாது, எல்லா அறிவும் நம்ம பிள்ளைகளுக்கு உண்டு. ஒரு பிள்ளைகிட்ட நமக்கு தெரியாதவங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு இன்றைக்கி பிறந்து ஒரு 6 மாதம் ஆகலாம், அது மொபைல் எடுத்து வச்சுட்டு நோண்டுது, நோண்டு யூடியூப்பில் அது படம் பார்க்குது, அந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய அறிவு வளர்ந்து போச்சு. யூடியூப்பில் படம் பார்க்குற அளவுக்கு 6 மாதம் குழந்தை இன்றைக்கி மொபைல் உள்ளதெல்லாம் தட்டி பார்த்து எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துச்சு, அந்த அளவுக்கு அறிவு பெருத்து போச்சு. தானியோடைய புஸ்தகத்தில் கடைசி காலத்தில் அறிவு பெருத்து போகும், அறிவு பெருத்து போகணும். அப்படி அறிவு பெருத்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம், நிறைய அறிவு நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிறது. அதே போல புரிந்து கொள்ளுங்களுக்கு நிறைய பிள்ளைகள் சின்ன வயசுலே 2-3 வயசுலேயே ஒரு மெச்சூரான அளவில் என்ன பேசுகிறாங்க, ஒரு பெரிய ஆள்கள் எல்லாம் என்ன பேசுகிறாங்களோ அதை விடவும் மெச்சூராக இன்றைக்கு 5-6 வயசு பிள்ளைகள் பேசுகிறது. காரணம், நல்ல புரிந்து கொள்ளுதல் இந்த பிள்ளைகள் இருக்குது, நல்லா புரிந்து கொண்டு வாழ்கிறாங்க. ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன இல்லைன்னா ஞானம் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் அறிவு பெருத்து போயிருக்கு, புரிந்து கொள்ள அதிகமாக இருக்கிறது. ஆனால் நம்ம பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஞானம் இல்லை. ஞானமின்மையினால தான் அநேக கண்ணிகளிலே போய் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். பிரசங்கி 9:12. தன் காலத்தை மனுஷன் அறியான், மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிய கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திர பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். பாத்தீங்களா, மச்சங்கள் மீன்கள் வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியிலே மாட்டுவது போலவும் மனுஷன் அகப்படுகிறான், பலவிதமான கண்ணிகளை போய் அகப்பட்டு கொண்டிருக்கிறான். மனுஷனை பிடிக்கிற மனிதர்கள் பொல்லாதவர்கள் நிறைய பேர்
Janatin Nadula Irikala Lichuli, Yeremian Pustakam, Ainda Madihara, Yeremian Pustakam, Ainda Madihara, out of Yirvati Ara of the Vasalam Chalikara Kurimi Pritikara Palangura the Pola Padingi, Manishona Pritika, Kanigala Vakura Tulmarka, Yen Janangalil Kana Padagarke Padingla, Adjolabata Kurivigal, Kund Narendikara the Pola. Our beautiful Kapitangalan, Narain de Kredit, Adalan, our Pedigi, Aisurivan Azaragal, Kulut, Chaluk Pandagaragal. I've been doing the revising like a Chalivagal, the end of Vasatrio, in Allah, Kun, the communicator, Kari, and a Chalabatagala, Manisa, Kandila, Martigra, Manisa, Kandilile, Poy Martikulagal. Among Yanavana, Urunda, I'm Kandila Matamata. Nyana mila melinda, kani le matuwa. Inne kulla pilla gel kumnaali dikra, samal gel perancanegli enna. Inne kulla wali gel kumnaali dikra, samal gelom, yeder kulla kari gelim enna. Nareya kari gelah, chulli kundu pogra, chela kari gelah matu nanglu vai dikre. Nann yedar tamai pesigre, yedo vali cheidiye kodi tu kundu pohodka galle. Inne kulle samudaya itra enna narak. Inilah samudaya itu, seperti betul kahar yang lain itu. Ini yang lagi sabi kali lalu podo ikhlas nimita mai tan. Ibu kali lalu katu kudu kahar nimita mai tan. Pilih kali lalu yang orang berwal ke mandi itu kerangga. Anggap ini orang ini, abi anu di utansi orang sila kahar yang lalu anggul kau chulli terapogre. Nihal kamera mak kekelengar. Indeki pilih kali lalu kumunbadai itu kerang. Oru mige perih samal social media. Perih samal agai nagi itu kerang. Pilih kali lalu parisutukum. Pilih kali lalu niri anu wal kekum. Pelajar orang kedua kum, ini ibu orang kodi kira, orang mungkin punya sawah, ini ke Facebook, atau orang orang WhatsApp, ini le adi me perta berlaku, tanggul wal ke ini lantuk boleh guna dekira angkat, Facebook ID le, pagidi email, atau fake ID, thawaran ID yang dicolli, kandar ini dekira angkat, cila anggal, pinggal bola, foto gula bayit, ini makal le narae beri emati guna dekira angkat. Apri pada nelayan fake ID ni le, ibunga pergi, pat, anggur le panagi, anggur le pesi, apu itu mai, tanggul le walke, yelan tu bunang le nelayan, nelayan beri apri ni mita mai, pandi ke perde kundi dekira angga, yadam itu, ur message berum, adik ibunga padu dekira, tirumum padu mandi, apri ibu itu mai, WhatsApp mula makabum, Facebook mula makabum, nelayan beri ni ke mati kundi dekira angga, video chatting, apri anggur le karya unde. Sebenarnya sahabat saya nak phone mana, ane, saya ur perancangan la mati kita. Inna pandan ni teriye la, ini kau jadi ruba mana teri bingkla apa yang kita. Si teriin jor sahabat saya, saya jenne, yaitu kita, illa, saya kau jadi ruba mana, saya kau jadi porati kita, kau jadi ruba porati kita. Ini saya kau jadi pandan mana, saya kata yaitu kita apa yang kita. Saya jenne karya, saya messenger, Facebook messenger la. Nah message yang ini pilih ni, anggur itu bertaruh. Enam pesan anggur. Rada kan ada foto macam ni sih. Nampi pesan. Pesan itu anggur yang kita, anggur WhatsApp number dekannya kita anggur. Nampi WhatsApp number aku dite. Anggur ini, nampi anggur WhatsApp la call panjang ini cerita. Video call panen anggur. Video call panen bodo, ur thawaran video bandi sih. Nampi yadar terma, ada panti kundai ini dite. Panti kundai ini, ur ni misal, ta, ada video antam dia katanya sih. Kata itu adit dal nimisat le, Enudaya, anda WhatsApp ke, ur video, chati ur video mandi cie. Nann terendu pangkre, ayo, anda ambasa padat, nann parpade pol, angkang de video le, rekhan panier kerangga, panier bintit, angkang ledi lempir kerangga, itten le ceruban itta, illerna, ida nangga YouTube le upload panieruwa, ida social media le upload panieruwa, wa manam, pochi, angkewe, woi urala ceruba thani chulli kait angkane, yenna cayenne teriela, kunjuruwa porati ta, yenna panerne teriela, istodir, nann jone. Orang orang saya matang kan ni, ini pasal tu tu kan jadi betul hilang. Anggup itu YouTube ni le pagi tu, yaitu na, ur video kan, kami cinta kan, nangkete, anggup video, yang ada upload mana betul kerja tu, anggup beri nanti orang le, yang ada orang ke, anggup orang kan, yang mati betul, ni urun me kandek kan, anggup WhatsApp ni cinta, um block panir, messenger anggup beri yang mandiri, ni pesa me ini urun nak kan, alhamdulillah.
உண்மையை சொல்லுகிறாய், தேவ சமூகத்திலிருந்து உண்மையை சொல்லுகிறாய். எனக்கு அருமையா, இன்னைக்கு இப்படிப்பட்ட நிறைய நிறைய மோசமான கிரியைகள் நமக்கு வருது. மெசேஞ்சர் யூஸ் பண்றவங்க கவனமா யூஸ் பண்ணுங்க. இப்படிப்பட்ட நீங்க ஒரு பணக்கார, நீங்க ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அல்லது நீங்க வசதியானவங்கன்னு அவங்க அரைஞ்சிட்டாங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் இது தவிர்க்க முடியாததான். ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு வீடியோ வந்தா எதார்த்தமாக பார்த்துருவீங்க தான். ஆனால் உங்க வாழ்க்கைக்கு உல வைக்கும் என்பதை மறந்து போகாதீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம் பரவி வருகிறது. நம்ம தமிழ்நாடு நம்ம கிராமப்புறங்களில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பெரிய கிராமங்கள். நீங்கள் சென்னைக்கு போனாலும் சரி, பெங்களூர் போனாலும் சரி, மும்பை மற்றும் பல இடங்களில் நம்ம பிள்ளைகள் நிறைய பேர் வேலைக்கு போவாங்க, படிக்க போவாங்க. கவனமாக இருக்கணும். என்னன்னா லிவிங் டுகெதர், அதாவது திருமணம் பண்ணி கொள்ளாமலேயே அவங்க ஒரு உடன்படிக்கையின்படி வாழ்வாங்க, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ல வாழ்வாங்க. கல்யாணம் பண்ணி கொண்டா சில விட்டு கொடுத்து போகணும், கல்யாணம் பண்ணி கொண்ட சில பிரச்சனைகள் வரும், அதனால நம்ம சேர்ந்து வாழ்வோம். அப்போ என்னைக்கு விருப்பம் இல்லையே பிரிஞ்சு போயிடலாம். இங்கே வேலை பார்க்கறவங்க நம்ம சேர்ந்து வாழ்வோம், வேலை முடிச்சு போகும்போது நம்ம நம்ம வீடுகளுக்கு போயிடலாம். லிவிங் டுகெதர் என்கிற ஒரு மோசமான பழக்கம், ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு பரவி வருகிறது. அநேக கிராமங்களில் கூட அது அப்படியே பரவி வந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நிறைய இடங்களில் ஆன்லைன் மூலமாக குறைந்த முதலீட்டில் அதிக பணம் சம்பாதிக்கலாம். இது ஒரு கண்ணி. அவன் சொல்லுவான், நீ ஆன்லைன் ரம்மி விளையாடு, ரம்மி விளையாட போனீங்கன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு போன உடனே ஒரு 2500 தருவாங்களா? ஒன்று நமக்கு சந்தோஷம், 2500. அடுத்த ஆள் நீங்கள் ஃபஸ்ட்டு விளையாடுனா பாஸ் ஆகிடுவீங்க, 5000 வரும். 5000 வந்தோம்னா திரும்ப நீங்கள் விளையாடிடுவீங்க, 3-25000 வரும். ஏப்பா நம்ம தான் பாஸ் ஆகிருக்கோம், இது ஒரு போதையாக்கம். முன்னாள் லாட்டரி சீட்டு எடுப்பாங்க, சுரண்டல் சுரண்டி சுரண்டி வாழ்க்கையே நாசமாகி போனவங்களும் உண்டு. பாருங்கள் இப்படிப்பட்டதெல்லாம் விளையாடி விளையாடி பணம் வரும். ஒரு 50,000 வந்த உடனே அடுத்து சொல்லுவாங்க, உனக்கு 2 லட்சம் ரூபாய் கட்டினா உனக்கு இவ்வளோ கிடைக்கும். இவங்க 2 லட்சம் ரூபாய் கட்டுவாங்க, அடுத்தது அப்படியே பிளாக் பண்ணிடுவாங்க. எனக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளே, தமிழ்நாட்டுடைய டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. பணம் ரெட்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லி கொடுத்து ஏமாந்த நிறைய போலீஸ்காரங்கள் இருக்கிறாங்க. அவர் சொல்கிறார், எங்கள் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க கூட 3 லட்சம், 4 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் ஏமாந்து போயிருக்கிறாங்க. பொது ஜனங்களே கவனமாக இருங்கள் என்று சொல்லி. ஆன்லைன் மூலமாக ஒன்றும் சம்பாதிச்சிட முடியாதீங்க, வேணாம் 5-10 ரூபா. இப்போ கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு ஒரு எண்ணம், ட்ரீமில் போய் கொஞ்சம் பணத்தை இருந்தது அவங்களுக்கு இடைப்பட்டு கொஞ்சம் பணத்தை கட்டினா நம்ம பணம் கொட்டோம். நோ, ஒன்றும் இல்லை, கிடைக்கும், 50-100 கிடைக்கும். நீங்கள் இழக்க போகிறது அதிகமாக இருக்கணும். ஆகவே ஆன்லைன் வியாபாரங்கள் ஆனாலும் சரி, ஆன்லைன் காரியங்கள் பணம் 2 மடங்காக தருவேன்னு எவனாவது சொன்னான்னா ஒருத்தருங்க நம்பாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்விதமான மோசமான கண்டிங்கள் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு முன்பதாக சவாலாக இருக்கிறது. இதை தாண்டி இன்னொரு பெரிய பிஸ்னஸ் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கு. என்னன்னா மனித கடத்தல், மனித கடத்தல். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு வியாபாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை திடீர்னு காணாமல் போய்விடும், பெரியவங்களை திடீர்னு காணாமல் போய்விடும். 58% பெண்களும் 38% குழந்தைகளும் ஒவ்வொரு வருஷமும் கடத்தப்படுகிறார்கள் சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. என்ன செய்வார்கள்? நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற பெண்களை 2 விதத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று, அவர்களை கொண்டு போய் அவருடைய கிட்னி அவருடைய இருதயம் உறுப்புகளுக்கு எல்லாத்தையும் எடுத்து வியாபாரம் பண்ணுவாங்களாம். நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற அவர்களுடைய கிட்னிக்கெல்லாம் 5 லட்சம் 6 லட்சம் ரூபாய் மதிப்பா, ஒவ்வொன்றுக்கு விலை மதிப்பு போட்டு அதுக்காக பெண்களை கடத்தி கொண்டு போய் அவங்களை என்ன செஞ்சு அவங்களுடைய உள் உறுப்புகளை எடுத்து விற்பனை செய்கிறார்கள். நிறைய இடங்களில் பெண்களை கடத்தி கொண்டு போய் அழகான பெண்களாக இருந்தால் அவர்களை விபச்சாரத்துக்கு விற்று போடுகிறார்கள். அப்படிப்பட்ட பொல்லாத மனித கடத்தல் என்கிற ஒன்று இன்றைக்கு பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு தெரியும்? கவனமாக இருக்கணும். உங்களுக்கு நல்ல வீட்டு வேலை வாங்கி தாரேன் அப்படின்னு சொல்லி உங்களை யாராவது கூப்பிட்டா, அல்லது இங்கே நல்ல வேலை கிடைக்கும் வந்துருங்கன்னு கூப்பிட்டா, அல்லது உங்கள் அப்பா என்ன நினைக்க கூட்டிகிட்டு போய் சொன்னாலும் சொல்லி ஸ்கூலில் வந்து யாராவது கூப்பிட்டா, அல்லது வேலைக்கு போகிற இடத்துல இந்த இடத்துல வந்து தங்கு அப்படி கூப்பிட்டா, நம்ம ஞானமுள்ளவங்களாக இருக்கணும், கவனமுள்ளவங்களாக இருக்கணும். ஏனென்றால் மனித கடத்தல் இன்றைக்கு ஒரு பெரிய வியாபாரமாக இன்டர்நேஷனல் அளவில் பெரிய அளவிற்கு அதிகாரிகள் அதுக்கு உடந்தை, போலீஸ் அதுக்கு உடந்தை, இன்னைக்கு எல்லா பெரிய பெரிய மனுஷனும் அதுக்கு உடந்தைகளாக இருக்கிறார்கள். கவனம், கவனம். நீ அப்படிப்பட்ட நிலைமையில் இன்னைக்கு பல கண்ணிகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டி கியூமன் அந்த அசோசியேஷன் என்ன நம்ம டிவிஷன் சார்பாக தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க.
இந்த எல்லா சபைகளையும் போய் சொல்லணும், இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும் சொல்லணும் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்தி ஒவ்வொரு சபைகளிலும் போய் சொல்லணும் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. இந்த கனிமையான தேவன் பிள்ளைகளே, அதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். காதல் திருமணம் செய்து நான் சந்தோஷமா வாழ்கிறேன்னு சொல்லுகிறவங்க 1 அல்லது 2% மாத்திரம் தான். மற்றவர்கள் எல்லாரும் ஏன் தான் இந்த படுகொலியில விழுந்தேனோ, ஏன் தான் இந்த பிரச்சனையில இந்த விழுந்தேனோ, ஐயோ கண்கட்டு போய் இந்த விழுந்து விட்டேனே விழுந்து விட்டேன் என்று கதறுகிற கூட்டம் தான் இன்னைக்கு அதிகம். காதல் இன்னைக்கு எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கிற வாலிபர்கள் சின்ன 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 7 8ல இருந்து இன்னைக்கு எல்லாம் அந்த மயக்கத்தில் வந்துச்சு. அதுக்கு சோசியல் மீடியா ஒரு காரியம், சினிமா ஒரு காரியம், மெயினாக மொபைல். இன்னைக்கு எல்லாம் பாவத்தில் இருக்கும் மொபைல். எதனால? ஒரு ஈர்ப்பு. ஒரு ஆணும் பெண்ணு தான் சொன்ன போறாது, ஆணும் பெண்ணுமா இருந்தா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஈர்ப்பு வரதான் செய்யும். இந்த வாலிப பிராயத்தில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போது அல்லது வாலிப பிராயத்தில் வருகிறது, அது ஒரு இன கவர்ச்சி. ஒரு அழகை பார்த்த உடனே ஈர்ப்பு தானாக வேறு எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் வரும். யார் அது விதி விளக்கில் ஆனால் மனுஷனாக இருந்தால் உயிர் உள்ள உணர்வுள்ளவனாக இருந்தால் வரதான் செய்யும். உணர்வு இருந்த பிள்ளை இருந்தால் வரதான் செய்யும். இயற்கை, இது இயற்கை. அப்போ அது ஒரு இனக்கவர்ச்சி, ஒரு ஈர்ப்பு வரும். ஆனால் ஞானமுள்ள பிள்ளை தான் அதில் தப்பித்துக் கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இன கவர்ச்சியினால ஈர்க்கப்படுகிறார்கள், கவர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். சிலருக்கு சிலரை பார்த்த உடனே பிடித்து போய்விடும், அவங்களை திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரயாசப்பட்டு அவங்கள நேசிப்பாங்க, அவங்கள லவ் பண்ணுவாங்க. இது இயற்கையை நடந்து கொண்டிருக்கு. திருமணம் செஞ்சு வாங்கி கட்டிட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கட்டும். அடுத்ததாக இனி இந்த காதல் என்கிற வரையில எப்படி விழ வைக்கிறாங்கன்னா, தவறான எண்ணத்தோடு, தவறான எண்ணத்தோடு. சில நாட்களுக்கு முன்பதாக சோதனம் கோயம்புத்தூர் மாவட்டம் அந்த பகுதியில் பொள்ளாச்சியில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, 400-500 மேற்பட்ட வாலிப பெண்கள், அதுல நர்சஸ், நல்ல படிச்ச டாக்டர்ஸ், நல்ல டீச்சர் ட்ரைனிங் முடிச்சவங்க, அப்படிப்பட்ட குறிப்பா நிறைய டாக்டர்ஸ், டாக்டருக்கு படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் அங்க மாட்டிக்கிட்டாங்க. ஆபாச படத்து பிரச்சனை மாட்டிக்கிட்டாங்க. அந்த பையன் மாதிரி என்ன செய்வாங்கன்னா, ஃபேஸ்புக்கில் மற்றபடி எடுத்து அவங்க நம்பர் எடுத்து அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது, அவங்கள நேசிக்கிறது போல நடிச்சு அவங்கள ஒரு கூட்டிட்டு போய் தவறு செய்து அவங்கள படம் எடுத்து, இந்த பாரு உன்னை வச்சு இந்த படம் எடுத்துருக்கிறேன், இத்தனை லட்சம் ரூபாய்த்தான், உன் வீட்டில் நீ பெரிய பணக்காரின்னு தெரியும், இத்தனை லட்சம் தந்தா இல்லைன்னா நான் அதை வெளியே போட்டு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி தங்கள் கற்பை இழந்து, பணத்தை இழந்து, குடும்ப மானத்தை இழந்து நடுத்தருவில் நின்ற பொள்ளாச்சி சம்பவங்களை நினைத்து பாருங்கள். அல்லேலூயா. ஒருத்தன் வந்தான், ஒரு பையன் வந்தான், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே கவனம், ஞானமுள்ளவள் அதில் மாட்டிக்கொள்ள மாட்டான். ஞானமுள்ளவன் அப்படிப்பட்ட காரியங்களை மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. கவனம் இன்னைக்கு மாயில் விழுந்துறாங்க. முதல் சைட்டில் என்ன வந்துரு காதல், முதல் ஃபைட்ல டிவோர்ஸ், முதல் பார்வையில் எல்லாம் கல்யாணம் வர போயிடுவாங்க, முதல் சண்டையில் அப்படியே பிரிஞ்சு போயிடுவாங்க. இதுதான் இல்லையா வாழ்க்கையா? தவறான எண்ணத்தோடு, சிலர் பாவம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு. நாங்கள் ஒரு திருச்சிமையில் இருந்தபோது ஒரு சகோதரி வந்து எங்கிட்ட, அவங்க அம்மா சொன்னாங்க, ஐயா என் பிள்ளையோட போக்கு இப்போ ரொம்ப மோசமாக இருக்கு, நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் அவள்கிட்ட பேசி அவங்களுக்கு கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி. ஏன்னா நான் நிறைய கவுன்சிலிங் கொடுத்துட்டே இருந்தேன். நிறைய என்னென்ன சுமார் 250-300 பிள்ளைகள் கவுன்சிலிங், ஆண்கள் பெண்கள் கவுன்சிலிங் பெற்றிருக்கிறேன். இப்போ கவுன்சிலிங் பண்ணுறதில்லை, நான் நிப்பாட்டிட்டேன், அதையும் சொல்லிடுறேன். அப்போ அவங்க சொன்னாங்க, என் மகள் ரொம்ப மோசமாக இருக்கிறா, 9ஆம் கிளாஸ் படிக்கிறா, நல்ல மதிப்பெண் எடுத்துருந்த ஃபஸ்ட் ரேங்க் 2nd ரேங்க் இருந்துச்சு, இப்போ பிள்ளை ரொம்ப கீழே போயிட்டாயா, நீங்கள் ப்ளீஸ் பிள்ளைகள் கொண்டு கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி நான் அவளை கூப்பிட்டு பேசினேன். பேசும்போது நான் புரிந்து கொண்டேன், சுத்தத்தில் ஆள் அசமா வலையில மாட்டிக்கிட்டா. அவனோட டிரைவர் வசமாக வலையில் மாட்டிக்கிட்டான். அந்த பையன் நல்லா தண்ணி போட்டுக்கிறவன், நல்லா பாக்கு வைக்கிறவன். நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், ஏம்மா நல்லதில்லை உனக்கு, நீ இப்போ 9ஆம் கிளாஸ் தான் நீ படிக்கிற, படி 10ஆம் கிளாஸ் படித்து 11 பிளஸ் 2 முடிச்சுட்டு காலேஜ் போகிற பொறுப்பாடு, அதுக்கப்புறம் யோசிப்போம் இதை பற்றி. இப்போ உன்னோட எண்ணமுள்ள படி இல்லை, என்னால் மறக்க முடியலை. நான் கல்யாணம் பண்ண அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன். உறுதியாக இருந்தா கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு காண்பித்தார். அப்படி அவன் ஒரு நாள் ஸ்தோத்திரம்
நான் பையன் நல்ல ஃப்ரெண்டை பழகுவான். சோத்துல நான் சொன்ன டே வேண்டாண்டா, நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள்ட வேண்டாண்டான்னு சொன்னேன். சும்மா இருங்க, இது ஒரு விளையாட்டு சும்மா அப்படின்னு சொன்னான். அவன் வண்டியில் தன்னோட டைரி வச்சுருந்தான், வேன் வண்டி இருந்தான் டைரி வச்சுருந்தான். சும்மா அவர் நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு ஃபோன் வந்து இறங்கி போனான். நான் டைரியை பார்த்தேன், சின்ன பாக்கெட் டைரி. அந்த டைரியை எடுத்தேன், எடுத்து உள்ளே புரட்டி பார்க்குறேன். எனக்கும் அதிர்ச்சி, 21 பெண் பிள்ளைகளோட பேர் எழுதி வச்சுருக்காங்க. 21 பெண் பிள்ளைகளோட பேர் அப்படியே டைரியை வச்சேன். வந்து சோதரம் அந்த அம்மா அந்த வீட்டுக்கு போனேன். அந்த அம்மா கூட்டிட்டு யார் டைரி தெரியுமான்னு கேட்டேன். ஆமாம் தெரியுமே. உள்ள திறந்தேன், திறந்து பார்த்துட்டு பாரு என்னுடைய சோ அண்ட் சோஸ் அப்படின்னு போட்டுட்டு 21 பேரையும் எழுதி வச்சிருக்கிறான். இதில் 3வது பேர் தான் ஓம் பேர். இப்போ சொல்லு வேணுமா? அழுதுட்டான் அந்த பிள்ளை. அப்படி எங்கிட்ட பழகலையா? அப்படி எங்கிட்ட பழகலையே? முழுமையா நம்புனேனே, இதுதான் உலகம், இதுதான் உலகம், 3வது தான் உன் பேரு. இதுக்கு முன்ன ஏற்கனவே 2 பேர் இருக்கிறாங்க. உன் வாழ்க்கையை தொலைச்சுறாத, உனக்கு படிப்பு தான் முக்கியம். அந்த சகோதரி எல்லாம் விட்டுட்டா, படிச்சு பெரிய நிலைமைக்கு வந்து திருமணமாகி போயிட்டான். என்ன சொல்றேன் தெரியுமா? போன் பேச எப்பப்போ போன் பண்ணும்போது சொல்லுவான், ஐயா என் வாழ்க்கை என்னை வாழ்க்கையை சீர்படுத்த நீங்க தான். நீங்க என்ன அப்பா என்ன அந்த சீவந்தங்களை இருக்கும்போது சோத்திரம் பிள்ளைகளை என்ன அப்பா அப்பான்னு கூப்பிடுவாங்க. நிறைய சபையில் அப்படிதான் கூப்பிடுவாங்க. பாருங்க எப்படிப்பட்ட நீங்க அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன நான் எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? கவனம், கவனம். இப்படி நம்மளை பாவத்தில் விள வைப்பதற்கு விளையாட்டுத்தனமாக காதலிக்கிறவர்களும் உண்டு. அடுத்ததாக நான் சொன்னேன் தெரியுமா, மனித கடத்தல். பணம் சம்பாதிக்க, வித்து பணம் சம்பாதிச்சு பெரிய ஆளாவதற்காக, ஏமாற்றுவதற்காக. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கு, வயசு கல்யாண வயசு ஆச்சு, எவனும் பொண்ணு கட்டி தரமாட்டான், சரியா வேலை இல்லை, சரியா சம்பளம் இல்லை, எவ்வளையாவது ஒருத்தியை லவ் பண்ணி தூக்கிட்டு வந்துடுவோம். அவன் வீட்டில் உள்ளது எல்லாத்தையும் நமச்சு சோத்திரம். அப்படி நம்மளை பெரிய ஆளாக்கலாம். இப்படிப்பட்ட நோக்கத்தோடு நேசிக்கிறவர்களும் உண்டு. அடுத்ததாக உண்டு நாடக காதல். நடிக்கிற போல் நடிச்சு நம்ம குடும்பத்தின் மானத்தை நடுத்தெருவில் கொண்டு வருவதற்கு. நல்ல நேசிப்பாங்க, நேசிப்பாங்க. நீங்க அவன் தான் உயிர், அவ தான் உயிர் சொல்ல வைக்கிற அளவு கொண்டு வருவாங்க. கடைசி விட்டுட்டு அதுக்கு எங்கேயோ ஒரு ஏதோ ஒரு காரியத்துக்காக. நாடக காதல். சபை இதுல கவனமா இருக்கணும், வாலிப பிள்ளைங்க கவனமா இருக்கணும். இந்த இந்த மாயையில வாலிப பிள்ளைகளை மாட்டிவிடக் கூடாது. அதுக்கு உங்களுக்கு தேவை ஞானம், அதுக்கு உங்களுக்கு தேவை ஞானம். எந்த இப்ப உங்களுக்கு எந்த காதலும் வேண்டாம், எந்த கன்றாவையும் வேண்டாம். உங்களுக்கு படிப்பு தான் முக்கியம். உங்க பெற்றோர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தி தருவாங்க. அது வரையும் பொறுமையா இருங்க. அல்லேலூயா. அடுத்ததாக ஒண்ணு, போதைக்கு அடிமைப்படுத்துதல். இன்னைக்கு பெருகி வருகிற கலாச்சாரம், பெரிய பெரிய கலாச்சாரத்திலே வாலிபர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள், வாலிப பெண்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள். எத்தனை பேர் நீங்க யூடியூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பள்ளிக்கூடத்து பெண் பிள்ளைகள் பீர் அடிக்கிறாங்க, தண்ணி வாங்கி அடிக்கிறாங்க, ஜாலியா இருக்காங்க, பையன்மார்கள் கூட சேர்ந்து தண்ணி அடிச்சு எடுத்து வாட்ஸ்அப்ல போட்டிருக்காங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? துணிஞ்சிட்டாங்க, எனக்கு துணிஞ்சிட்டாங்க. நான் கேள்விப்பட்டேன் அந்த ஐடியில வேலை பார்க்கிறவங்க, கால் சென்டர்ல வேலை பார்க்கறவங்க நல்ல சம்பளம், 60,000 to 100,000 வரையிலும் ஆரம்பத்தில் சிலருக்கு கிடைக்கிறது கால் சென்டர்ல எல்லாம். அந்த பிள்ளைகளை 20,000 to 30,000 வீட்டுக்கு அனுப்புவாங்க. மீதி 30,000 எப்படி செலவு பண்ணணும் தெரியல. அப்படி நல்ல சம்பளத்துக்கு வேலை வாங்குறவங்கள்ட்ட ரகசியமா பெண் பிள்ளைகள் தான், இன்னொரு பெண் பிள்ளைகள் போய் அவங்கள பேசி என்ன நம்ம என்ன வாழ்க்கை நம்ம சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு போதை பொருட்களை கொடுத்து, இல்ல ஒரு நாள் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு, ஒரு நாள் டேஸ்ட் பண்ணி பாருன்னு போதை பொருட்களை கொடுத்து அவங்களை ஒரு நாள் பழக்கி வைப்பாங்க. ஜாலிக்கு சந்தோஷத்துக்கு அப்படி பண்ணுவாங்க. நான் கேள்விப்பட்டேன், சிலருக்கு ஐஸ்கிரீம்லையும் சிலருக்கு கூல்ட்ரிங்க்ஸ்லையும் கொடுத்து அவங்களுக்கு உள்ளால அந்த போதையை ஏற்றுவாங்களாம். அந்த மோசமான போதை ஒரு நாள் தன் சரீரத்தில் வந்துட்டுன்னா அது அவங்களை விடாதான். அவங்க திரும்ப திரும்ப அதை அனுபவிக்கணும் தூண்டுமா. ஆகவே என்ன செய்யறாங்க, இப்படி அவர்கள் அனுபவிக்க தூண்டப்பட்டு போதையில விழுந்து அனுபவிக்க தூண்டப்பட்டு தங்கள் பணத்தை இழந்து வாழ்க்கையை இழந்து இன்னைக்கு நடுத்தரவு நிற்கிற கால் சென்டர்ல வேலை பார்க்கிற பெண்களும் ஆண்களும் எத்தனை பேர் உண்டு தெரியுமா? பிள்ளைங்க எல்லாம் வெளியே வெளியே வேலைக்கு போவாங்க. என்னைக்கும் வெள்ளாங்கோட்டில் இருக்கிறது இல்லை,
என்னைக்கு இதை சுற்றிலும் இருக்க போகிறதில்ல, நம்ம ஊரை சுற்றிலும் இருக்க போகிறதில்ல. அங்க போகும்போது அவர்கள் இப்படிப்பட்ட வலையில சிக்கிக்கொள்ள கூடாது. அதுக்காகத்தான் நான் இவ்வளவு கத்துக்கத்துன்னு கத்துறேன். நம்ம பிள்ளைகள் எங்க இருந்தாலும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். ஆனா இதே இப்ப இருக்கிற இதே நிலைமையில இவங்க போய் ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கொள்வான்னா சீக்கிரமா அவர்கள் சிக்கிண்டு போவார்கள். ஏன்னா இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட இக்கட்டுகள், இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம பிள்ளைகளை மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேணும். நீதிமொழிகள் 28 நீதிமொழிகள் 28 அவருடைய 26 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 28:26 தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவரோ ரட்சிக்கப்படுவான். ஆமென். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். மனசு பலதும் சொல்லும். இப்ப நம்ம பாவம் செய்வோம், அப்புறம் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்குவோம். நிறைய பேர் இப்படி சொல்லியே தங்க வாழ்க்கையில சாபத்தை வரவித்துக் கொள்கிறார்கள். தங்க சாபத்தை வரவித்துக் கொண்டு தனக்கும் தன் வாழ்க்கை துணைக்கும் தன் பிள்ளைகளுக்கும் என்னைக்குமே தீராத சாபத்தை சம்பாதித்து மூட்டையா கட்டி வச்சிருக்கிறாங்க. என்ன நம்ம பாவம் செய்வோம், நம்ம ஆண்டவர் மன்னிக்கிறவ ஒரு நாள் போய் அழுதுட்டோம்னா அவர் மனம் இறங்கிடுவார். இப்படி மனதை நம்புகிறவர் மூடன். இப்படி தன் மனதை நம்பி திரிகிறவர் ஞானவானோ ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கியின் புத்தகம் 7 பிரசங்கியின் புத்தகம் 7 அதோட 26 வசனத்தை வாசிங்க. கண்ணிகளும் வலைகளுமான நெஞ்சமும் கயிறுகளுமாய கைகளையுடைய ஸ்திரீயானவள் சாவில் அதிக கசப்புள்ளவன் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சர்க்குணனாய் இருக்கிறவன் அவளுக்கு தப்புவிக்கப்படுவான், பாவியோ அவளால் விடுபடுவான் பாவியோ உலகத்தான் விடுபடுவான். அப்ப ஞானமுள்ளவன் மட்டும்தான் தப்பித்துக் கொள்ள முடியும். ஞானமுள்ள பெண் மாத்திரமே தப்பித்துக் கொள்ள முடியும். ஞானமுள்ள மகன் மாத்திரமே தப்பித்துக் கொள்ள முடியும். நம்ம பிள்ளைகள் எல்லாம் படித்து முடித்து பற்பல இடங்களுக்கெல்லாம் போகும் பொழுது, அது ஊர்லேயே இருக்கும் பொழுது, அவர்கள் இப்படிப்பட்ட கண்ணியிலே மாட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஞானம் வேணும். அந்த ஞானம் வேணும்னா அவங்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை போதிக்கணும். ஆகவே ஒவ்வொரு தகப்பனும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுக்கும்படியாய் கர்த்தருக்கு பயப்படுதலை போதியுங்கள். அல்லேலூயா. ஒவ்வொரு தாய்மாரும் உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை போதிங்க. அவங்க பயந்து நடக்க அவங்களுக்கு ஞானம் வரும். அவங்க கவனமாக இருப்பாங்க, எந்த கண்ணியிலும் மாட்டிக்கொள்ள மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் மாட்டிக்கொள்ள மாட்டாங்க. கடைசி வரையில் நமக்கு உகந்த பிள்ளைகளாக, கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக, நல்ல பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாக வாழுவார்கள். நம்முடைய வாழ்க்கைக்கு மேன்மையை கொண்டு வாழ்வார்கள். தேவனாய் கர்த்தன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நம்ம எல்லாம் எளிமை நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்தவர்களாக, ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும், எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும், ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும். அதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்க கர்த்தருக்கு பயப்படுதலுக்குள்ளே வரணும்ப்பா. அங்கே எங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை நாங்கள் கற்றுக் கொடுக்க எங்களுக்கு கிருப தாங்கப்பா, கற்றுக் கொடுக்க எங்களுக்கு கிருப தாங்கப்பா, கற்றுக் கொடுக்க எங்களுக்கு கிருப தாங்கப்பா என்று சொல்லி நம்ம எல்லாரும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. இன்றைக்கி நிறைய நேரத்தை நினைக்கிறோம், என் பிள்ளை பரவாயில்ல, என் பிள்ளை டீசென்ட், என் பிள்ளை ரொம்ப நல்லவன், என் பிள்ளை ரொம்ப நல்லவ அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் அவங்க இனி கண்ணீர் போய் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இன்றைக்கி அவங்க நல்லவங்க தான், நம்ம பக்கத்தில் இருக்கும்போது நல்லவங்க தான், ஆனால் பள்ளிக்கூடத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க நண்பர்களிடத்தில் பழகும்போது எப்படி இருக்கிறாங்க, மற்ற சூழ்நிலைகள் அவங்க எப்படி இருக்கிறாங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன். நல்லவங்க தான் அநேக நேரங்களில் சோதிக்கப்படுகிறார்கள். நல்லவங்க தான் சீக்கிரமாக ஏமாந்து போகிறாங்க.
உங்க பிள்ளைங்க நல்லவங்க தான், ஏமாந்துட கூடாது. உங்க பிள்ளைங்க நல்லவங்க தான், பிசாசுல கண்ணியில மனித கண்ணியில சிக்கிக் கொள்ள கூடாது. ஒப்பு கொடுப்போமா? புன்மங்கி நிறமு மாறி அழிந்து போகுமானால் இரும்பின் நீல என்ன, ஐயோ இரும்பின் நீல என்ன. நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயல் என்றா, துரோகி நீல என்ன, ஐயோ துரோகி நீல என்ன. மோசே என்னும் தேவ மனிதன் பசும்பொன் போலவே விளங்கிடினோ, காணா போகவில்லையே அவன், காணா போகவில்லையே. நீயோ உன்னையே தேவ பிள்ளையே நிற்கிறதாக எண்ணுகிறாயோ, தீர்ப்பில் கோதுமை பறக்க பதரியம் மாத்திரம், நியாய தீர்ப்பில் கோதுமை பறக்க பதரியம் மாத்திரம். பொன்மங்கி நிறமு மாறி அழிந்து போகுமானா, நில என்ன, ஐயோ இருவின் நில என்ன. நீதிமானே ரட்சிக்கப்படுதல் துரோகி நில என்ன, தேவ துரோகி நில என்ன. அருமையான பெற்றோரே, லோத்துடைய பிள்ளைகள் அவர்கள் அந்த உலகத்துடைய காரியங்களெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்தபடியினால் அவங்களுக்கு தனிமையாய் ஒரு இடம் கிடைத்த போது பாவம் செய்து விட்டார்கள். லோத்து ஒரு நீதிமான், பிள்ளைகள் கண்டிப்பாக நீதியை சொல்லி கொடுத்துருப்பான், அந்த வீட்டில் எல்லாம் பேசியிருப்பாங்க, ஆண்டை பற்றி பேசியிருக்கலாம், அவன் நீதிமான், வேதம் சொல்றான் நீதிமான். ஆனால் அவன் பிள்ளைகளுடைய நிலைமை பார்த்தீங்களா, சபிக்கப்பட்டவர்களாய் மாறிப்போனான். ஏன்னா உலகத்தில் பார்த்து பார்த்து அங்கே வளர்ந்துட்டாங்க, கத்திற்கு பயப்படுது இல்லாமல் போயிடுச்சு. நம்ம பிள்ளைகளும் உலகத்தை பார்த்து பார்த்து வளர்கிறாங்க, ஃபேஸ்புக்குள்ளாக, மெசேஞ்சருக்குள்ளாக, ட்விட்டருக்குள்ளாக, வாட்ஸ்அப்புக்குள்ளாக இல்லை மூழ்கி கிடக்கிறாங்க, யூடியூபுக்குள்ளாக மூழ்கி கிடக்கிறாங்க. இப்படியே போனால் இவங்க நிலைமை என்ன, இப்படியே போனால் இவங்க நிலைமை என்ன. இவங்க கூட படிக்கிறவங்க எல்லாரும் பரிசுத்தவான்களா இருக்க முடியுமா? இவங்க கூட படிக்கிறவங்க சத்தியத்தை சொல்ற பிள்ளைங்களா இருக்க முடியுமா? கூட வேலை பார்க்கறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க தானா? நம் பிள்ளைகளுடைய கூட பழகிறவங்க எல்லாரும் நல்ல யோக்கியமுள்ள பிள்ளைகளா? பகுதி பேர் இல்லை தானே? அப்ப நம்ம பிள்ளைங்க அதெல்லாம் பார்த்து தானே வளர்றாங்க, நம்ம பிள்ளைங்க அதெல்லாம் பார்த்து தானே வளர்றாங்க. நம்ம பிள்ளைகளுக்காக யார் திறப்பில் நிற்பது? நம்ம பிள்ளைகளுக்காக யார் திறப்பில் நிற்பது? ஒருத்தர் நிற்க மாட்டாங்க. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க தான் ஜெபிக்கணும், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க தான் ஜெபிக்கணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இதோ கிருபாசனம் உங்களுக்கு முன்பதாக திறந்திருக்கிறது. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும் விரும்புகிற அம்மா அப்பா, உங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளை எந்த பாவத்திலும் விழுந்துடக்கூடாது, என் பிள்ளை இதற்கு முன்பதாக இருக்கிற, அவளுக்கு முன்பதாக இருக்கிற, அவனுக்கு முன்பதாக இருக்கிற அந்த கண்ணிகளில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. என் பிள்ளை கடைசி வரையிலும் பரிசுத்தமாக வளரணும், நல்ல பிள்ளையாக வளரணும் அப்படின்னு விரும்புகிற பெற்றோர்கள் நீங்கள் முன்னால் வந்து ஜெபம் செய்யலாம். இந்த கிருபாசனத்தை வந்து பிடித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே, என் பிள்ளை அவங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன், என் பிள்ளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அடுத்தவங்களை பார்த்ததுன்னா அவ்வளவுதான். நீங்க யாரு கண்ணை திறக்காதீங்க, உங்க பிள்ளைக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்க பிள்ளை நல்லதவர்கள் ஆவதும் தீயவர்கள் ஆவதும் உங்க கையில தான் இருக்கு.
இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சமத்து ஒப்பு கொடுங்க. என் பிள்ளைக்காக நான் ஜெபிக்க வந்திருக்கிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைக்காக ஜெபிக்க வந்திருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். மோசே என்கிற தேவ மனிதன் 40 வருஷம் கர்த்தரால் பயிற்றுவிக்கப்பட்டவர், ஓ அற்புதங்களை செய்யும் அடையாளங்களை செய்கிற வல்லமை பெற்றவர். அவன் கூட நிற்க முடியவில்லை ஆண்டவர், அவன் கூட நிற்க முடியவில்லை. அவன் தன் பாக்கியத்தை இழந்து போனானே, அவன் தன் கானான் பாக்கியத்தை இழந்து போனானே. இன்னைக்கு நல்லவங்க இருக்கிற நாங்களும் எங்க பிள்ளைகளும் வருகிற எதிர்கொள்ளுகிற சூழல்கள் புயல்கள் தடுமாற்றங்களை சிக்கி அங்க விழுந்து போயிடக்கூடாதப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர, எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்க பிள்ளைக்கு உதவி செய்யுங்க. எத்தனை அப்பா எத்தனை அம்மா அவங்களை ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? இந்த பாடலை தான் பாடணும், கோயரும் பாட போகிறோம். நீங்க உங்க பிள்ளை மீது அக்கறை உண்டுண்ணா, உங்க பிள்ளை நல்லா விரும்புங்கண்ணா, வெக்கத்தை பார்க்காதீங்க, இயேசுவிட மாறுங்கள். கொஞ்ச நேரம் வெக்கப்பட்டீங்கன்னா வாழ்க்கை முழுசு நீங்க கண்ணீர் விட வேண்டியது இருக்கும். இன்னைக்கு இந்த ஆலயத்தில் வெக்கப்பட்டிருந்தீங்கன்னா அடுத்து நீங்க வாழ்க்கை முழுசு வெக்கப்பட வேண்டியிருக்கும். காலம் கூடியது, காலம் இனியும் செல்லாதே, கடைசி செய்தியை அறிவிப்பாயே, சோர்ந்து போகாமலே, மனசோர்ந்து போகாமலே, ஆவியானவர் துணை செய்வா, ஆத்தும ஆதாயம் செய்திடுவோம், கிறிஸ்துவை உடைய பேசாவிட்டா கல் கூப்பிடுவே, கிறிஸ்துவை உடைய பேசாவிட்டா கல்கள் கூப்பிடுவே, புல்மங்கி அழிந்து போகுமானா, இளையல்ல ஐயா இருந்து இளையல்ல, நீதிமானே ரட்சிக்கப்படுதல் அரிய செயலிந்தோகிய இளையல்ல ஐயா, ஜோகி இளையல்ல, காலம் இனியோ செல்லாதே, கடைசி செய்தி அறிவிப்பாயே, சோர்ந்து போகாமலே. ஆண்டவரே, கண்ணீரோடு நம்முடைய சமூகத்தில் இருக்கிற இந்த தகப்பனாருக்காக, இந்த தாய்மார்களுக்காக ஜெபிக்கிறப்பா, தங்கள் பிள்ளைகளுக்காக திறப்பில் நிற்கிற இவர்கள் இதற்கான வேலையில ஆசீர்வதிக்கப்பா. எந்த பிள்ளைக்காக இவர்கள் ஜெபிக்கிறார்களோ, எந்த குழந்தைக்காக இவர்கள் ஜெபிக்கிறார்களோ, அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கட்டளையிடுவீராக, அவங்களுக்கு ஒரு பராமரிப்பை ஆண்டவர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற இந்த தகப்பன்மாரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற தாய்மாரை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, அன்பு தகப்பனே, இதோ இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய சமூகத்தில் வந்து முழங்கால் படிக்கிட்டு இருக்கிற இந்த தகப்பன்மாருக்காய், இந்த தாய்மாருக்காய் ஜெபிக்கிறாப்பா. தங்கள் மீ தங்கள் பிள்ளைகள் மீது கரிசனை கொண்டு, தங்கள் பிள்ளைகள் மீது கரிசனை கொண்டு, தங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், தங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தாகத்தோடு வந்து ஜெபிக்கிறாங்கப்பா. இவர்களையும் இவருடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, இவர்களையும் இவர்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே.
உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற இவர்களுடைய குடும்பத்தின் மீது தேவனுடைய கிருபையை ஊற்றி வீராக, கிருபையை ஊற்றி வீராக. இயேசு நாமத்தினால ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இருக்கிற சாபங்கள், ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இருக்கிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் முறிந்து போகணுமே இயேசு நாமத்தினாலே. அப்பா, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தகப்பன் தாய் திறப்பன் என்று ஜபிக்கிறார்கள். இவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளணும் ஆண்டவர். இந்த கண்ணிகளிலும் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு, எந்த மனித கண்ணிகளிலும் எந்த பிசாசுடைய கண்ணிகளிலும் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு பரிசுத்தமான மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தாவே நீ கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை தேடி வந்தவங்க வெட்கப்பட்டு போயிடக்கூடாதப்பா. இப்படி கிருபாசனத்தை நாடி வந்தவங்க வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. கர்த்தருடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்யுங்க, கர்த்தருடைய வாழ்க்கையில நன்மைகளை செய்யுங்க. உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லாருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஈவிலே கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். என் ஆண்டவராகிய கர்த்தருடைய விசேஷித்த கிருபையும் கரம், உன்னதமான ஆண்டுடைய மகிமையை கரம் ஒவ்வொரு மேலே இறங்கி வரட்டும். இந்த ஆராதனை கலந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்ட உணர்ந்து கொண்ட ஒவ்வொருடைய வார்த்தைகளும் இந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருக்கட்டும். ஒவ்வொருடைய இருதயத்தில் இது குத்தி அதை பேசிக்கொண்டே இருக்கட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ளும் குத்தி பேசிக்கொண்டே இருக்கட்டும் ஆண்டவர். ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பாதவர்கள் மனம் திரும்பட்டும். மனிதன் மூலமாக வருகிற கண்ணிகள், சாத்தான் மூலமாய் வருகிற கண்ணிகள், சத்துருக்கள் மூலமாய் வருகிற கண்ணிகள், ஆண்டவரே இவர்களுடைய பகைஞர்கள் மூலமாக வருகிற கண்ணிகள் எதிலுமே இவர்களோ இவருடைய பிள்ளைகளை சிக்கிக் கொள்ளாதபடிக்கு கவனமான பரிசுத்தம் உள்ள மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சந்ததி மூன்றாவது ஒரு மிருகமாய் அல்ல, தேவ பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் வளரணும். அறிவு வளர்ந்து வளர்ந்து மிருகமாய் மாற வேண்டாம் ஆண்டவரே. அறிவு பெருகி பெருகி தேவ பிள்ளைகளாய் இவங்க மாறணும். தேவ பிள்ளைகளுடைய சாயலை இவர்கள் பெற்றுக் கொள்ளும்படி தேவன் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வாலிப பிள்ளைகள், பெரியோர்கள், சிறியோர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள், வெளிநாட்டிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் வேலை பார்க்கிறவர்கள், வெளி ஊர்களில் வேலை பார்க்கிறவர்கள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கிராமம் முழுவதையும் பொருட்படுத்திக் கொள்ளுங்க. வாரம் முழுவதும் பாதுகாத்து கொண்டு நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க, கிருபைகளை கொடுங்க, ஆசீர்வாதங்களை கொடுங்க, நன்மைகளை கொடுங்க. தொடர்ந்து உங்கள் பிரசனம் கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆஹா, அல்லேலூயா. Alleluia, 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 Alleluia. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இன்றும் என்று சதா நாட்களிலும் நம் அனைவருடன் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தருடைய